அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ போன வீடியோஸில் பெர்செப்ட்ரான் எஸ்விஎம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம், தியரிட்டிகளாக பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டாபிக் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஸோ கப்புள்ஸுக்கு நடுவில் நிறைய சண்டையெல்லாம் வரும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்க என்ன சண்டை இருந்தாலும் அவங்க எப்போதுமே அன்பாக தான் இருப்பாங்க. பட் சில நேரம் பார்த்தீங்கன்னா அது போய் டைவர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க, டைவர்ஸ் ஆகாதவங்க, அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு புதுசாக வரப்போகிற கப்புள்ஸுக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுதான் டேட்டா செட். இன்றைக்கி அதை வந்து எப்படி நம்ம பெர்செப்ட்ரான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த நோட் புக். இந்த நோட் புக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஓகேங்களா? இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டெவலப் பண்ண நோட் புக். இது நான் வந்து எதுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன். அவங்க எந்த டேட்டா செட் வேணாலும் எடுத்து ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி அதில் எல்லா மாடலையும் கம்பேர் பண்ணி எதுக்கு அக்யூரசி அதிகமாக வருது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணோம். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸு என்ன காரணத்தினாலே தெரியலையோ தெரில, இந்த டேட்டா செட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தானுங்க. சார் இதில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நானுங்க. சரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி விட்டாச்சு. அதில் அந்த பையன் சப்மிட் பண்ண நோட் புக்கை நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், பெர்செப்ட்ரான், இந்த ரெண்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ ஏற்கனவே பார்த்த இன்னொரு ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல், டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபை, அதையும் சைடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்யூரஸி எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணுறோம் டேட்டா ப்ரீ ப்ராசிங்க்கு, நம்ப இம்போர்ட் பண்ணுறோம், மேட்ப்ளாட் லீவ் பிளாட்டிங்க்கு, எஸ்கேலனில் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டு, இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேட்டா செட்டை வந்து ட்ரெயினிங்காகவும் டெஸ்டிங்காகவும் பிரிக்கிறதுக்கு. அப்புறம் மெட்ரிக்ஸில் அக்யூரசி ஸ்கோரு, இது இல்லாமல் ப்ரெசிஷன் ரீகாலு, எஃப்1 மெஷர், இதெல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் சிம்பிளாக நம்ம இதே வச்சுக்கலாம், ஓகே? ஸோ டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் எடுக்கிறோம், அப்புறம் லீனியர் மாடலில் இந்த ரெண்டு மாடல் எடுத்துக்கிறோம், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்புறம் பெர்செப்ட்ரான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் மாடலுங்கிற ஒரு பர்டிகுலர் பேக்கேஜுக்குள்ளே இருக்க வருது, ஓகே? அப்புறம் இந்த ப்ரீ ப்ராசிங் அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணல, இருந்தாலும் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம், ஓகே? ஸோ தேவையான பேக்கேஜ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேட்டா செட்டு வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டேட்டா செட் எந்த லிங்க்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம்னா, இந்த யூசிஐ ரெப்பாசிட்ரின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது, ஓகே? ஸோ அதுலேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இந்த டைவர்ஸ் டாட் ஆர், ஆர்ஏஆர் ரேர் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டபிள்யூ கெட் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். கொஞ்சம் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ இது எங்கே டவுன்லோட் ஆயிருக்கும்னா, சைடில் உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஆயிருக்கும். ஏற்கனவே நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எல்லாமே டவுன்லோட் ஆகி இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நோட் புக் ஆல்ரெடி ரன் பண்ணதுனால அது ஆல்ரெடி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக ரன் பண்ணது வந்து டவுன்லோட் ஆனது இங்கே இருக்குது, டாட் ஒன்னு சொல்லி, ஓகே? ஸோ அப்படி இந்த டேட்டா செட்டில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்கள்ட்ட, டைவர்ஸ் ஆகாத கப்புள்ஸ்கிட்ட நிறைய கொஷினர் கொடுத்து அவங்க வந்து அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வே மாதிரி எடுத்ததில் ஒவ்வொரு கொஷினுக்கும் அவங்கவுங்க என்னென்ன ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டேட்டா செட்டை போட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சா டைவர்ஸ் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஒன்னுங்கிறது டைவர்ஸ் ஆகிடுச்சு, கிளாஸ் ஜீரோங்கிறது டைவர்ஸ் ஆகலை, ஓகே? ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 54 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்னா இதுதான், அதாவது சண்டை நடக்கும்போது யாராவது ஒரு கப்பலில் ஒருத்தவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கஷன் வந்து அதோட முடிஞ்சிடும். இது வந்து ஒரு கொஷின். இதுக்கு வந்து அவங்க ஒன்று கொடுத்தாங்கன்னா அது முடிஞ்சிடும்னு அர்த்தம், ஜீரோ கொடுத்தாங்கன்னா இல்லை மன்னிப்பு கேட்டாலும் நான் சண்டையை போட்டு தான் தீர்வேங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து வம்படியாக பிடிச்சி சண்டை போடுவாங்க போல், ஓகே? ஸோ ஜீரோனா அதான் மீனிங். சிமிலர்லி வந்து ஐ நோ வி கேன் டிஸ்கவர், சாரி இக்னோர் அவர் டிஃப்ரென்சஸ் ஈவன் இஃப் திங்ஸ் கெட் ஹார்ட் சம்டைம். ஸோ ரெண்டு பேருக்குள்ளே இருக்க வந்து ஒரு கஷ்டமான சூழல் நிலவும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத அவங்க வந்து மறந்துடுறது, ஓகே? ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறந்து கஷ்டம் வந்தாலும் வாழ்றது, அந்த மாதிரி ஒரு கொஷின். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸி கோயிங், ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இல்லை என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிச்சது எதுவுமே பிடிக்காதுங்க, அவருக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கு பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொன்னேன், நான் கேட்குற மியூசிக்கு என் ஒய்ஃபு கேட்டாலே காரி துப்பிடுவாங்க அப்படின்னு, அதே மாதிரி அவங்க கேட்குற மியூசிக் கேட்டாலே எனக்கு வாந்தி வருது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும் ரெண்டு பேருக்கும். இந்த மாதிரி ஒரு 54 கொஷின் கேட்டிருக்காங்க. ஐ என்ஜாய் ட்ராவலிங் வித் மை ஒய்ஃப்.
ஒய்ஃபு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஐ என்ஜாய் அவர் ஹாலிடே வித் மை ஒய்ஃப். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இந்த கேள்வியெலாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் அப்படியே புழுக்கு புழுக்குன்னு புழுகுவாங்க. எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுவோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஹாலிடேயில் இருப்போம், நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் புழுகு புழுகுன்னு புழுகுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தனியாக கேட்ட கொஷின்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 54 கொஷின் கேட்டிருக்காங்க. இதை வந்து என் கிளாஸில் வந்து கொடுக்கும்போது பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இதை உட்காந்து இந்த டேட்டா செட் பார்த்துருந்தாங்க. சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா செட். ஒருத்தன் வந்து கேட்டான்ட்ட இத்தனை 54 கொஷின் கேட்டதுக்கு ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்கலாம், உங்களுக்கு உங்களோட ஸ்பௌஸை பிடிக்குமா பிடிக்காதா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான், அப்படிலாம் கிடையாதுடா, சில பேர் பிடிக்காதனாலும் கூடவே இருப்பாங்கடா, நேரில் பிடிக்காத சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா பேப்பரில் கூட எழுதி கொடுப்பாங்க, பட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வந்து பிடிக்குண்டா, அதனால் இதில் சொல்கிற ஆன்சருக்கும் டைவர்ஸ் ஆணிச்சே ஆகலையாங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி ஒருத்தவன் சொன்னான். எனக்கே மண்டையெல்லாம் சுற்றிருச்சு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பையன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணமே பண்ணாதப்பா அப்போ வந்து உனக்கு டைவர்ஸ் ஆகாது அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு போனான். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா செட்டு. இப்போ இந்த டேட்டா செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ அந்த டேட்டா செட் வந்து ரேர் ஃபைலாக இருக்கும், அதை வந்து நம்ம அன்ரேர் பண்ணோம். அன்ரேர் பண்ணோம்னா உள்ளிருந்து நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் கிடைக்கும், ஒன்று சிஎஸ்சி ஃபைல் கிடைக்கும், இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபைல் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் தான், இதை நீங்கள் அன்ரேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஏற்கனவே அதில் வந்து ஃபைல்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணலாமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஓவர் லைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆன பிறகு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் டாட் சிஎஸ்வி, டைவர்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ், இந்த ரெண்டு ஃபைல் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து உள்ளே லோட் பண்ணணும். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைவர்ஸ் டாட் சிஎஸ்வி அதை லோட் பண்ணுறேன். இதில் டீலிமிட்டர் பார்த்தீங்கன்னா கமா, சாரி கமாக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இதை முத முதல்ல நான் வந்து கமா வச்சு நான் டீலிமிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகலை. ஸோ ஈவன்தோ இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல்னாலும் உங்களோட டேட்டா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து செமிகோலன் கொடுத்து அவங்க டீலிமிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டேட்டா ஃப்ரேமில் லோட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து என்னென்ன காலம் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் காலம்ஸ் டாட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா காலம் எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். ஸோ ஆட்ரிபியூட் 1 தொடங்கி ஆட்ரிபியூட் 54 வரைக்கும் இருக்குது, ஃபைனலாக வந்து கிளாஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஆட்ரிபியூட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, அதில் கேட்ட கொஷின்ஸு ஆட்ரிபியூட் 1, 2, 3, 4. ஓகே, அப்புறம் வந்து 54 வரைக்கும் இருக்குது, கடைசி காலம் வந்து கிளாஸ். ஓகே, இதுதான் அந்த டேட்டா செட்டு. இப்போ டேட்டா செட் பற்றி ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும், ஒன்றும் ஒவ்வொரு காலமும் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎஃப் டாட் இன்ஃபோ கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு காலம் பற்றியும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாட் நல் கவுண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏதாவது ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ எதுலேயுமே டேட்டா வந்து மிஸ் ஆகலை. ஸோ நீங்கள் மிஸ்ஸிங் வேல்யூ இம்பிட்டேஷன்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, அப்புறம் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டிஜர் 64 இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே ரேட்டிங் தான், சரிங்களா? ஸோ எந்த கொஷனுக்கும் வந்து அவங்க வந்து 1, 2, 3, 4ங்கிற மாதிரி தான் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேட்டிங் வந்து 1.5, 1.7 அப்படின்லாம் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் நம்பராக கொடுக்கலாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ மெமரி யூசேஜ் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஹை லெவலில் ஒரு ஒவ்வொரு ஆட்ரிபியூட் பற்றி. பட் டேட்டா செட்டில் வந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டிஎஃப் டாட் டிஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டிஸ்கிரைப் ஆகும். ஓகே, ஆட்ரிபியூட் 1 கவுண்ட் என்ன, மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன. ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0 மார்க்கு, மேக்ஸிமம் வந்து 4 மார்க்ஸ். ஸோ அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லா கொஷனும் அப்படி தான் இருக்குது. ஃபைனலாக கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 0 அப்படின்னா டைவர்ஸ் ஆகலை, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 அப்படின்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இந்த 25%, 70%, 50% இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், டேட்டா செட் எக்ஸ்ப்ளோரேஷனில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பர்சன்டைல், ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எவ்வளோ டேட்டா வந்து அந்த பர்சன்டைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேட்டா வந்து ரைட் ஸ்கியூடா இல்லை லெஃப்ட் ஸ்கியூடாங்கிறத இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இது சும்மா நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிறதுக்கு, இதில் கவுண்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிடும் இது வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையானு. எல்லாத்துலேயும் 170 இருக்குது. ஓகே,
ஸோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு டாப் ஃபைவ் வேல்யூஸ் அப்புறம் பாட்டம் ஃபைவ் வேல்யூஸும் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், இல்லை மொத்தமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ 170ங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், ஓகே. ஸோ அதுதான் இருக்கு. ஸோ டிஎஃப் டாட் ஹெட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த டாப் ஃபைவ் வேல்யூஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஃபில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு ஃபைனலாக. ஸோ இதில் நீங்கள் நல்ல கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பாங்க அவங்க ஸ்பௌஸ் பற்றி. நிறையா கொஷின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கொஷின்ஸாக தான் இருக்குது, அதில் இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு நல்லதாக தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. சில பேர் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சைக்கோவாக இருப்பாங்க, பட் அவங்க சைக்கோங்கிறது அவங்களுக்கே தெரியாது, பட் பப்ளிக்கலாக ஒரு கொஷினர் கொடுத்து எழுத சொன்னோம்னா அப்படியே ரொம்ப பெருமையாக எழுதியிருப்பாங்க. ஏங்க இவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்புறம் ஏங்க டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒய்ஃப்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும், ஐயோ அந்தாலும் ஒரு பைத்தியங்கிற மாதிரி அவங்க புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு போகஸ் கேஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்களேன், எல்லாத்துக்கும் மார்க் அள்ளி அள்ளி வழங்கியிருக்கு, அப்படி கடைசியில் பார்த்தா டைவர்ஸ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, யார் இதில் மென்டல்ன்றது தெரியல. ஓகே, சில பேர் ரெண்டு பேருமே மென்டலாக இருப்பாங்க, பட் வந்து டைவர்ஸ் ஆகியிருக்காது, அந்த மாதிரி கூட சில கேசஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டாப் கேசஸ்ஸு, அதில் வந்து டைவர்ஸ் ஆனவங்க டேட்டா இருக்குது. ஸோ டிஎஃப் டாட் டெய்லு இது கொடுத்தீங்கன்னா பாட்டம் ஃபைவ் கேசஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 169ங்கிறது 170th ரெக்கார்டு, ஓகே, லாஸ்ட் ரெக்கார்டு. இதில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகம் எதுவுமே ஃபில் பண்ணவே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஜீரோ ஒன்றா, அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகலை, ஏற்கனவே வெறுப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்குமே அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. என்னத்தை லவ் பண்ணி என்னத்தை ட்ராவல் பண்ணி அப்படிங்கிற மாதிரி என்னத்தை என்னத்தன்னு சொல்லியே இவங்க இருந்திருப்பாங்க போல், பட் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிலங்க. ஸோ அவங்களாம் வந்து டைவர்ஸ் ஆகாதவங்க, இந்த டேட்டாவை எந்த அளவுக்கு நம்புறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டேட்டாவை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அஞ்சு ரெக்கார்டு வந்து கிளாஸ் ஜீரோவாக இருக்குது, ஃபஸ்ட் அஞ்சு ரெக்கார்டு வந்து கிளாஸ் ஒன்னாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேபி ஒரு ஹாஃப் ஆஃப் த ரெக்கார்டு வந்து கிளாஸ் ஒன்னாகவும் ஹாஃப் ஆஃப் த ரெக்கார்டு கிளாஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஷஃபிள் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஷஃபிள் பண்ணுற விஷயம்லாம் வந்து டேட்டா செட் பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் எதுவும் நல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு வே வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதையும் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், ஸ்டில் நல் வேல்யூ எதுவுமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல் வேல்யூ எதுவுமே இல்லை, இருந்தாலும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. ஓகே, ஸோ இது வந்து டேட்டா செட் எக்ஸ்ப்ளரேஷன், எப்படி டேட்டா செட் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஎஃப் டாட் கோர். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, டேட்டா ஃப்ரேம் டாட் கோர்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா கோரிலேஷன் கண்டுபிடிக்கும், ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் இன்னொரு ஆட்ரிபியூட்டுக்கும் என்ன கோரிலேஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை இப்போ நீங்கள் அப்படியே டேரெக்டாக அடிச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் கிடைக்கும். இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ என்னென்னா பியர்சன் கோஎஃபிஷியன்ட், ஓகே, ஸோ அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு ஆட்ரிபியூட்டுக்கான கோரிலேஷன், ஒரு ஆட்ரிபியூட் ஏறும்போது இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டாக அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதுதான் உங்களுக்கு டீஃபால்ட்டாக வருது. அது இல்லாமல் மற்ற மெஷர்ஸும் இருக்குது, கெண்டால் ஸ்பியர்மேன் அப்படிங்கிற மாதிரி கூட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இருந்தாலும் வந்து இந்த பியர்சன் கோஎஃபிஷியன்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஓகே, செல்ஃப் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து அதே ஆட்ரிபியூட்டுக்கு வந்து ஒன்னாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் ஒன்னுக்கும் ஆட்ரிபியூட் டூக்கும் உள்ள கோரிலேஷன் இந்த இடத்துல வரும், அதே மாதிரி ஆட்ரிபியூட் ஒன்னுக்கும் ஆட்ரிபியூட் த்ரீக்கும் உள்ள கோரிலேஷன் இங்கே வரும். ஸோ இதே வேல்யூ ஐடென்டிக்கலாக இந்த இடத்துலையும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் பாதி மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இதை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, இதில் இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், அதாவது ரெண்டுக்கும் கோரிலேஷன் இருக்கா இல்லையாங்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அதே கொஷின் மாதிரியே இன்னொரு கொஷின் இருந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் கோரிலேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சாம்பிளுக்கு ஒரு வேல்யூ எடுத்து பாருங்க, ஆட்ரிபியூட் 9 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஆட்ரிபியூட் ஃபைவுக்கும் ஏதோ கொரிலேஷன் இருக்குது, ஃபைவுக்கும் 9க்கும் ஏதோ கொரிலேஷன் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் மை ஒய்ஃப் இஸ் ஸ்பெஷல் ஃபார் அஸ், ஓகே, அதுக்கும் 9க்கும் ஐ என்ஜாய் ட்ராவல் வித் மை ஒய்ஃப், அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ட்ராவல் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே வேல்யூ மாதிரி. அப்போ வந்து என்ன மீனிங்னா ஒய்ஃப் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்னு சொன்னவங்க எல்லாமே வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இது மோர் ஆர் லெஸ் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆட்ரிபியூட்டு 8க்கும் ஆட்ரிபியூட் 5க்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது, சரிங்களா? ஆட்ரிபியூட் 5 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்பெண்டிங் டைமு, ஆட்ரிபியூட் 8ங்கிறது ஐ என்ஜாய்டு ஹாலிடேஸ் வித் மை ஒய்ஃப். ஸோ இந்த ரெண்டு கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இன்டைரக்டாக நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அதிக வேல்யூ கொடுத்தா அதுக்கும் அதிக வேல்யூ கொடுப்பாங்க, இதுக்கு கம்மி வேல்யூ கொடுத்தா அதுக்கும் கம்மி வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் கோரிலேஷன். இதே மாதிரி நீங்கள் மற்ற வேல்யூஸ் எல்லாம் கூட எடுத்து கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட் 13க்கும் ஆட்ரிபியூட் 5க்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆட்ரிபியூட் 13 வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்பவுஸ் அண்ட் ஐ ஹாவ் சிமிலர் சென்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? அப்போ சென்சஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒன்னே மாதிரி இருக்கும்போது அவங்க டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கூட ஒரு கோரிலேஷன் இருக்குது. நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட கப்புள்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்குது இந்த டேட்டா செட்டை பார்க்கும்போது. ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து கோரிலேஷன் பிளாட்டு. இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணி ஒரு டயக்ராமாக பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம மேட் பிளாட் லிப் வச்சு நம்ம வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். PLT.MATSHOW இதை கொடுத்து நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் அப்படியே பிளாட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட வேல்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து ரெட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹை வேல்யூ, சாரி ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே ஹை வேல்யூ, மீதி டார்க்காக இருக்கிறது எல்லாமே லோ வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சி மேப் கூட கொடுத்து பார்க்கலாம், கலர் மேப். தெரியல, எரர் அடிக்குது, கிரேக்கு ஸ்பெல்லிங் தப்பான்னு கூட எனக்கு ஒரு டவுட் வருது. கரெக்ட், ஸ்பெல்லிங் தான் தப்பு. ஸோ இப்படி கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இதை வந்து ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. ஹீட் மேப் மாதிரி இல்லை, இது வந்து பைனரியில் தான் இருக்குது. ஒயிட்டாக இருக்கிறது அதிக கோரிலேஷனு, பிளாக்காக இருக்கிறது கம்மி கோரிலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் ரொம்ப எதுலேயுமே கோரலேட் ஆகலை. ஸோ அது என்ன லைன்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து கோரிலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாத்தோடையும் அது வந்து ரொம்ப கம்மியாக கோரலேட் ஆகிருக்கு. ஐ திங்க் ஆட்ரிபியூட் 6 and 7, ஐ திங்க் ஸோ ஆட்ரிபியூட் 6ம் 7ம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் கம்மியாக தான் கோரலேட் ஆகிருக்கு. இதில் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். ஆட்ரிபியூட் 6 பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹாவ் டைம் அட் ஹோம் அஸ் பார்ட்னர்ஸ். அப்புறம் 7 வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் லைக் 2 strangers ஹூ ஷேர் தர் என்வாயன்மெண்ட் அட் த ஹோம் ரேதர் தென் அ ஃபேமிலி. இது வந்து நெகட்டிவ் கொஷின்ஸு. இந்த நெகட்டிவ் கொஷின்ஸ் வந்து எதோடையுமே கோரலேட் ஆகலை, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த கோரலேஷனுமே இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே பாசிட்டிவ் கொஷினாக இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா மற்றதில் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரெண்டுமே நெகட்டிவ் கொஷின்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு கொஷனுமே மற்றதோட கோரிலேட் ஆகலை. ஓகே, ஸோ அதுக்கும் அவுட்புட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்கும் அவுட்புட்டுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது, அவுட்புட் கூட சில நேரம் அது கோரிலேட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோரிலேட்னு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்டிங் போட்டிங்கன்னு வைங்களா, அந்த கோரிலேஷன் எடுத்து ஸ்டைல் பேக்ரவுண்ட் கிரேடியன்ட்டு சீம் மேப் வந்து கூல் வார்ம்னு கொடுத்து நீங்கள் அப்படி அடிச்சிக்கணுங்களேன், அந்த டேபிளே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹீட் மேப்பு. ஹீட் அதிகமாக இருந்தால் ரெட் கலரில் இருக்கும், ஹீட் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் கரெக்டாக கோரிலேட் ஆகலை. ஓகே, ஸோ ஏதோ வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதில். ஓகே, ஸோ இந்த கோரிலேஷன் போடுறதுக்கு நிறைய வழி இருக்குது. சிபான்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா விஜுவலைசேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற பேக்கேஜ். அதில் கூட நீங்கள் வந்து இந்த கோரிலேஷன் பிளாட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சிபானில் போயிட்டு நீங்கள் வந்து சிபான் ஆஸ் எஸ்என்எஸ் கொடுத்துட்டு எஸ்என்எஸ் டாட் செட் அதை கொடுத்துட்டு எஸ்என்எஸில் வந்து ஹீட் மேப் அதில் வந்து டிஎஃப் டாட் கோர் அதை கொடுத்தீங்கன்னா அதை டேரெக்டாக வந்து பிளாட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு வகையான ஹீட் மேப், ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதே தான், பட் பிளாட் பண்ணி பார்க்குற விதம் மட்டும் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்ரிபியூட் நேம்லாம் கிடைக்கல, பட் இதில் வந்து அந்த ஆட்ரிபியூட் நேமோட கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபிகர் சைஸ் எல்லாம் கூட நீங்கள் மாற்றி பெரிய பிளாட்டை கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் சிபானில் வந்து இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் கோரிலேஷன் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து பேர் வந்து பேர் பண்ணி பார்க்கலாம், அதோட ஸ்கேட்டர் பிளாட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் ஏறும்போது இந்த வேரியபிள் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து
ஸ்கேட்டர் பிளாட் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சி பாண்டில் வந்து நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன என்ன பண்ணியிருக்கோன்னா ஆட்ரிபியூட் ஒன்று டூ அப்புறம் த்ரீ இதுக்குள்ளே இருக்க உள்ள அந்த கோரிலேஷன் என்னங்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ கோரிலேஷன் வந்து லீனியர் கோரிலேஷனாக இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீனியர் கோரிலேஷன் வந்து உங்களுக்கு தெரியுது, டேட்டாவில் வந்து ஏதோ ஒரு லீனியர் கோரிலேஷன் இருக்குது, இந்த பெட்டல் வித்துக்கும் பெட்டல் லென்த்துக்கும் ஒரு லீனியர் கோரிலேஷன் இருக்குது. ஓகே, எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து கோரிலேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று ஏறும்போது இன்னொன்று ஏறியும் இருக்குது இறங்கியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டயகனல் வேல்யூ வந்து செல்ஃப் கோரிலேஷன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, மற்ற கோரிலேஷன் தான் உங்களுக்கு வேணும். ஓகே, இப்படி பேர் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு மேபி ஒரு ஒரு லோனுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு ஆட்ரிபியூட்டு, ஒரு ஆட்ரிபியூட் வந்து மந்த்லி இன்கம், இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து மந்த்லி டேக்ஸ். ஓகே, மந்த்லி இன்கம் அதிகமாகும் போது மந்த்லி டேக்ஸும் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெண்டு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து நீங்கள் கோரிலேஷன் பிளாட் போட்டிங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கும். ஓகே, டயகனலில் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளாட்டு. இதில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 54 வேரியபிளுக்கும் அந்த 54/54 கோரிலேஷன் பிளாட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ரன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துச்சு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தேன், அதுக்கப்புறமும் அது ரன் ஆகலைங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் நீங்களும் இதை ரன் பண்ணாதீங்க, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த வேல்யூக்கு நீங்கள் பிளாட் பண்ணுங்கிறத நீங்கள் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கிளாஸோட எப்படி கோரிலேட் ஆயிருக்குங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாஸுங்கிறது உங்களோட ஃபைனல் ஆட்ரிபியூட். ஓகே, அது கூட கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மூணு ஆட்ரிபியூட்டுக்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்டிங் செட்டாகவும் பிரித்து இதுக்கப்புறம் நம்ம மாடலை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும் நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ மொத்த டேட்டா ஃப்ரேமில் ஸ்டார்டிங் காலம்லேருந்து கடைசி காலமுக்கு மொதல் காலம் வரைக்கும் உங்களோட இன்புட் எக்ஸு. ஓகே, 54 கொஷினுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர்ஸு. அப்புறம் அந்த கடைசி காலம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட டார்கெட் ஒய், அதுதான் உங்களோட டைவர்ஸ் ப்ரெடிக்டர். ஓகே, ஸோ அது வந்து உங்களோட டார்கெட் ஒய். இந்த -1 கொடுத்தீங்கன்னா கடைசி காலம் வந்து உங்களுக்கு சூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு வந்து இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், கடைசி காலம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா இதை கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும். ஓகே, கடைசிக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கிடச்சிரும். அப்புறம் இந்த எக்ஸ் டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் டேட்டா என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி. ஸோ 170 சாம்பிள்ஸ், 54 ஃபீச்சர்ஸ். ஓகே, டார்கெட் பார்த்தீங்கன்னா 170 சாம்பிள்ஸ் பை 1, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு டார்கெட் தான். ஸோ வெறும் 170/1 தான் உங்களோட டார்கெட். ஸோ 54 ஃபீச்சர்ஸ், 170 சாம்பிள், இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். ட்ரைனிங் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு எக்ஸ் இங்கே கொடுக்கணும், ஒய் இங்கே கொடுக்கணும். டெஸ்ட் சைஸ் வந்து 40% கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ரேண்டம் ஸ்டேட் வந்து 10. இது ரேண்டம் ஸ்டேட் 10 கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ரேண்டம் ஸ்டேட் 10 கொடுத்தாலும் ஒரே மாதிரி ஷஃபிள் ஆகி உங்களுக்கு ட்ரைனிங் செட்டும் டெஸ்டிங் செட்டும் கிடைக்கும். இது வந்து உங்களோட சீடு வேல்யூ. ஓகே, நீங்கள் இதை கொடுக்காட்டினாலும் டீஃபால்ட்டாக அது வந்து வேல்யூ 0 எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துரும். டேட்டா செட்டை ஷஃபிள் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்கள் டேட்டா செட்டில் ஃபஸ்ட்டு இருக்க பாதி வேல்யூஸ் வந்து எல்லாமே 1 இருக்குது, அப்புறம் கடைசியில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா செட் ஆர்டராக இருக்கும்போது அதை நம்ம ஷஃபிள் பண்ணி தான் யூஸ் பண்ணோம், சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டேட்டா செட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, ஆன பிறகு எக்ஸ் ட்ரெயினோட ஷேப் என்ன, ஒய் ட்ரெயினோட ஷேப் என்ன, அப்புறம் எக்ஸ் டெஸ்டோட ஷேப் என்ன, ஒய் டெஸ்டோட ஷேப் என்ன, எல்லாத்தையும் பார்த்துடலாம். மொத்தமாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கு 102 சாம்பிள்ஸ் வந்து எக்ஸ் ட்ரெயினுக்கு. ஓகே, ட்ரெயினிங்க்கு 102 சாம்பிள், இது வந்து 60% ஆஃப் யுவர் 170. அதாவது 170ல் 60% இந்த நம்பரு, 170ல் 40% இந்த நம்பர். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ட்ரைனிங் செட், இது வந்து உங்களோட டெஸ்டிங் செட். ஓகேங்களா? ஸோ டேட்டா செட்டை பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஏற்கனவே பார்த்த ஒரு பழைய மாடல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ட்ரீ கார்ட் மாடல், அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது
ரேண்டம் ஸ்டேட்டு 0 கொடுத்துக்கிறோம், அப்புறம் மேக்ஸிமம் டெப்த் ஈக்குவல் டு 4னு கொடுத்துக்கிறோம். அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ட்ரீயோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல் வரைக்கும் போகும். அப்புறம் அந்த பர்சன்டேஜ் டைம் கொடுத்து நீங்கள் வந்து மாடலை ஃபிட் பண்ணிக்கணும் அந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுக்குதுங்கிறது உங்களுக்கு வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ட்ரெயின் பண்ணி முடித்த பிறகு அக்யூரசி ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்குன்னா ஆக்சுவல் வேல்யூக்கும் மாடலோட ப்ரெடிக்ஷனுக்கும். ஓகே, ஸோ இந்த டிசிடி அப்படிங்கிறது டெசிஷன் கிளாசிஃபிகேஷன் ட்ரீ. ஓகே, அப்புறம் டிசிடி டாட் ப்ரெடிக்ட்னு கொடுத்து நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களோட ட்ரைனிங் செட்டை கொடுத்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது எது கொடுக்கும்னா ட்ரைனிங் செட்டில் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத கொடுக்கும. ப்ரெடிக்ஷனுக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள இதை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து டெசிஷன் ட்ரீ, ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ சிபியூ எக்ஸிக்யூஷன் டைம் இதெல்லாமே இருக்குது, எல்லாமே மில்லி செகண்டில் இருக்குது, சில இது வந்து மைக்ரோ செகண்டில் இருக்குது. ஓகே, அப்போ ட்ரைனிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு. அப்படின்னா வந்து உங்கள் மாடல் வந்து எல்லா சாம்பிளையும் கரெக்டாக வந்து பிரிச்சிருச்சின்னு அர்த்தம் ட்ரைனிங் செட்டில். டெஸ்டிங் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 2% கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெசிஷன் ட்ரீ மாடல். இப்போ இதில் வந்து நீங்கள் பேராமீட்டரை மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ மேக்ஸிமம் டெப்த் வந்து பெரிய நம்பர் கொடுத்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து மாடல் வந்து பெரிய ட்ரீ வந்து பில்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு அக்யூரசி அப்படி தான் வருது. அப்படின்னா மேபி ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் ரொம்ப சின்ன நம்பர் கொடுக்கணும்னு வைங்களேன், மேக்ஸிமம் டெப்த் 2 தான் இருக்கணும்னு கொடுக்குறோம் வைங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் அக்யூரசியும் டெஸ்டிங் அக்யூரசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் டெப்த் 3 கொடுத்தோம்னு வைங்களேன், மேபி கொஞ்சம் ஏறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ உங்கள் ட்ரைனிங் செட்டை மொத்தமாக உங்கள் மாடல் டெசிஷன் ட்ரீ மாடல் வந்து மகப்படுகிறதுக்கு உங்களுக்கு 4 லெவல் தேவைப்படுது. மேக்ஸிமம் டெப்த் வந்து 1 கொடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு டெப்த் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு அது உங்களுக்கு வந்து பிரிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டெசிஷன் ட்ரீ. இப்போ மேக்ஸிமம் டெப்த் 0 கொடுத்தா என்ன ஆகுங்கிற மாதிரிலாம் சில நம்ம யோசிப்போம். 0 கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னா அதுவே டிஃபால்ட்டாக ஒரு எரர் கொடுக்கும். டெப்த் 0க்கெல்லாம் ஒரு ட்ரீயாப்பாங்கிற மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்குது. ஓகே, ஸோ 0 கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மாடல் வந்து அண்டர் ஃபிட் பண்ணுதா ஓவர் ஃபிட் பண்ணுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு அண்டர் ஃபிட்டிங் பண்ணலை, ஏன்னா இது வந்து டெசிஷன் ட்ரீ. மேபி இந்த டேட்டா செட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் டெசிஷன் ட்ரீ. பர்செப்ட்ரான் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ஆல்ரெடி பர்செப்ட்ரானை வந்து மேலே நம்ம ஹெட்டர் ஃபைலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஜஸ்ட் பெர்செப்ட்ரான் கொடுத்துட்டு பெர்செப்ட்ரானுக்கு வந்து நீங்கள் வந்து ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் 0 கொடுத்து பெர்செப்ட் டாட் ஃபிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டா வந்து ஃபிட் ஆயிரும். அப்புறம் அகைன் ட்ரைனிங் செட்டுக்கும் டெஸ்டிங் செட்டுக்கும் நீங்கள் அக்யூரசி கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்கள் ட்ரைனிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 1 வருது, டெஸ்டிங் அக்யூரசி வந்து 98.something வருது. ஓகே, ஸோ மேபி ஏதோ ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல, யாரோ ரெண்டு பேர் பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு சாம்பிளோ அல்லது ஏதோ ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸில் அவங்க வந்து பயங்கரமாக மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து கரெக்டாக அவங்க மற்றவங்க மாதிரி கரெக்டாக சொல்லலாங்கிறதுனால மேபி அந்த ஒரு வேரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி உங்கள் டேட்டா வந்து ஃபேராக இருக்கும்போது அது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிடும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் மாடல், இது ஒரு லீனியர் மாடல் தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம்னா அதுவும் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அகைன் 1 லைன் தான். 1 லைனில் கொடுத்துட்டு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை எல்ஆர் டாட் ஃபிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ட்ரைனிங் செட் அக்யூரசியும் டெஸ்டிங் செட் அக்யூரசியும் 1னு வந்திருக்கு. லக்கிலி இந்த மாடல் வந்து ரேண்டமாக பண்ணிச்சா என்னன்னு தெரியல, பட் வந்து ரெண்டுக்குமே அக்யூரசி 1ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பெர்செப்ட்ரானாலையும் டெசிஷன் ட்ரீயாலையும் முடியாத ஒரு விஷயம் வந்து இல்லை, அந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து பண்ணியிருக்கு. இதுக்கு எக்ஸாக்டாக ரீசன் என்னங்கிறது தெரியல, மேபி அந்த சாம்பிள்ஸ் வந்து மேபி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னால மேபி ஒரு நான் லீனியராக அதை வந்து அழகாக ஃபிட் பண்ணுறதுக்கு மாடல் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ரீசன் கரெக்டாக தெரில. ஏன் வந்து ரீசன் கரெக்டாக தெரிலன்னா டேட்டா செட் ரொம்ப சின்ன டேட்டா செட், இதில் இந்த மாதிரி யூசர்கிட்டேருந்து சில பயாசஸ் கூட வரலாம், அவங்க வந்து தப்பாக கூட குவஷ்சனர் ஃபில் பண்ணிருக்கலாம். ஓகே, அதனால கூட இது வந்திருக்கலாம். மற்றபடி 98ங்கிறது ஒரு நல்ல அக்யூரசி தான். ஓகே, ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து 1 அக்யூரசி கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்டிங் செட்டில் வந்து 50-16 கொடுத்துருந்துச்சின்னு வைங்களேன், அது வந்து மேபி ஒரு ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். பட் வந்து எல்லாமே ஓரளவுக்கு 98 கொடுக்குது, அதனால லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான் பெஸ்ட்டுங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் மேபி ஏதோ ஒரு எஜுகேஸில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகிருக்கு.
ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் வந்து எல்ஆர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்ஆர்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஓகே, ஸோ டேட்டா செட் வந்து அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ 60-40 ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போ சப்போஸ் வந்து வேறு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 30% ஃபார் டெஸ்டிங், 70% ஃபார் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கிராஸ் வேலிடேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணி பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராஸ் வேலிடேஷன்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு எல்லா செட்லேயும் வந்து உங்களோட மாடல் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எஸ்கேலில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி லிங்க்கில் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து அண்டர் ஃபிட்டிங்கும் பண்ணல, ஓவர் ஃபிட்டிங்கும் பண்ணல, குட் ஃபிட்டிங் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து 30-70 மாதிரி பிரிச்சுப்போம். ட்ரைனிங்க்கு 70, டெஸ்டிங்க்கு வந்து 30. ஓகே, ஸோ இது ரேண்டம் ஃபாரஸ்ட் கிடையாது, இது வந்து டெசிஷன் ட்ரீ. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் பண்ணும்போதும் பர்செப்ட்ரான் போடுறோம். பர்செப்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த 70-30 போடும்போது ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் செட் ஆஃப் சாம்பிள்ஸை வந்து கரெக்டாக அதை கிளாஸிஃபை பண்ணிடுச்சு போல். ஸோ அதனால் அக்யூரசி வந்து டெஸ்டிங் அக்யூரசியும் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற இந்த சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே யூஸ் பண்ண சாம்பிள்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டெஸ்டிங் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ரேண்டம் ஸ்டேட் ஒன்றுங்கிறதுனாலும் டெஸ்டிங் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஷஃபில் ஆகி வரும்போது டேட்டா செட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த அக்யூரசியும் பழைய அக்யூரசியும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ அகைன் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இந்த பெர்செப்ட்ரான் மாடல் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ டெசிஷன் ட்ரீ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, மற்றபடி வந்து டெசிஷன் ட்ரீயும் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணுற மாடல் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணி பார்க்கலாம். ஸோ 95% வந்து டெஸ்டிங்க்கு, 5% வந்து ட்ரைனிங்க்கு. ஓகே, ஸோ நிறைய சாம்பிள்ஸ் வந்து டெஸ்டிங் கொடுத்துட்டு கம்மி சாம்பிள்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ண போகிறோம், அப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது பார்க்குறீங்கன்னா ட்ரைனிங் அக்யூரசி 1 வந்துருச்சு கம்மி ட்ரைனிங் சாம்பிளில், டெஸ்டிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90 வந்துருச்சு. அப்படின்னா கம்மியாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதிக சாம்பிள் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இருந்தாலும் பண்ணி பார்த்தா என்ன வருதுங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ இருந்தாலும் ஈவன் தோ ஒரு 5% ஆஃப் டேட்டா வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் மாடல் அப் டு சம் லெவல் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படி பண்ணி பார்க்கலாமே. 98 வந்து டெஸ்டிங் செட்டு. ஸோ இதில் உண்மையிலேயே எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த லைன் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு பாருங்கள். ஸோ வெறும் 3 சாம்பிள்ஸ் தான் வந்து ட்ரைனிங்க்கு, வெறும் 3 சாம்பிள் வச்சு ட்ரெயின் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். ட்ரைனிங்க்கு கண்டிப்பாக அக்யூரசி 1 வந்துடும், பட் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோட் அவுட் இருச்சு டெசிஷன் ட்ரீ. இது மாடலோட தப்பு கிடையாது, நம்ம டேட்டா செட் பிரித்ததோட தப்பு. ஓகே, ஸோ அப் டு சம் லெவல் வந்து மேபி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஈவன் தோ வெறும் 3 சாம்பிள் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் மீதி இருக்கிற 167 சாம்பிளுக்கு வந்து அது ஓரளவுக்கு கரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ணுது. என்ன மாயமோ மர்மமோ தெரில, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து இந்த டேட்டா செட்டில் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அப்புறம் பெர்செப்ட்ரானோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, அப்புறம் லேர்னிங் கர்வ் பற்றி நிறைய நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கிராஸ் வேலிடேஷன் நம்ம வந்து எஸ்கேலனில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கோட் வந்து என்னால் எடுக்க முடியல, இருந்தாலும் உங்களுக்கு நான் டைரக்ஷன் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஸ் வேலிடேட்னு போட்டு நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, C=1 அப்படின்னு கொடுத்தோம்னா கிராஸ் வேலிடேஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. ஓகே, ஸோ சிங்கிறது ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், சிவி. ஓகே, கிராஸ் வேலிடேஷனுங்கிறது சிவி. C=5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கோர் கிடைக்கும். இங்கேயே பண்ணிடலாமே. ஸோ பெர்செப்ட்ரானை வந்து நம்ம வந்து கிராஸ் வேலிடேஷன் 5 வச்சு பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டா செட் வந்து எடுத்தாச்சு, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஎல்எஃப்க்கு பதிலாக இங்கே எல்ஆர் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்டு வந்து ஸ்கோர்ஸ் கொடுத்துக்கலாம். கிராஸ் வேலிடேஷன் வந்து 5. ஓகே,
ஸோ இதுதான் உங்களோட அக்யூரசி. ஓகே, ஸோ இது எதோட அக்யூரசி அப்படின்னா மொத்த டேட்டா செட்டுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் வேலிடேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரைனிங்காகவும் டெஸ்டிங்காகவும் நீங்கள் ஸ்பிளிட்ரிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கிராஸ் வேலிடேஷன் கிடையாது. இந்த கே ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கே ஃபோல்டுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டேட்டா செட்டை வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி பிரித்து ஃபஸ்ட்டு ஃபோல்டை வந்து நம்ம வந்து டெஸ்டிங்க்கும் மீதி இருக்க எல்லா ஃபோல்டையும் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் செகண்ட் ஃபோல்டை வந்து டெஸ்டிங்க்கும் மீதி இருக்க எல்லா ஃபோல்டையும் வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபைவ்னு யூஸ் பண்ணும்போது அதுதான், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்கு நம்மளோட அக்யூரசி தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் செட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல மாடலால், அதுதான் உங்களுக்கு தெரியுது. ஸோ மேபி இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கிராஸ் வேலிடேஷனில், அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ கிராஸ் வேலிடேஷன் 10 கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக அகைன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிற ஒரு இதில் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ மேபி கிளாஸ் வேலிடேஷன் வந்து ஒரு 25 கொடுத்து பார்ப்போமே, 25 டிவிஷனாக பிரிக்கிறது. ஸோ ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 170 வந்து நீங்கள் 25 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 170 டிவைடட் பை 25 என்ன வரும்னா 6.8, அப்படின்னா 7 சாம்பிள்ஸு. அந்த ஃபஸ்ட்டு 14 சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இது பண்ண முடியல, அவங்க வந்து மேபி பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து மேபி டைவர்ஸ் ஆகாதவங்க வந்து எப்படி ஆன்சர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லலை, மாடல் சொல்லுது. ஓகே, ஸோ அதனால தான் நான் இங்கே சொல்லும்போது சொன்னேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒய்ஃபை லவ் பண்ணுற மாதிரியே ஆன்சர் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, இவங்களாம் வந்து மேபி பொய் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ மொத்த டேட்டா செட்டையும் எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல மொத்த டேட்டா செட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், டிஎஃப்னு கொடுத்து பார்ப்போம். மேபி ஃபஸ்ட்டு ஒரு ஓகே ஓகே டிஎஃப் டாட் ஹெட் ஆஃப் மேபி ஒரு 20 சாம்பிள் கொடுத்து பார்ப்போம், கடைசி சாம்பிள்ஸ் வந்து மேபி கரெக்டாக இருந்துருக்கலாம். ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குங்க இங்கே, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு சில ஃபீச்சர்ஸில் இவங்க வந்து சகட்டு மேனிக்கு பொய் சொல்லியிருக்காங்க, ஏதோ சில ஃபீச்சர்ஸில் புழியிருக்கானுங்க, அது யாருன்னு தெரியல. மேபி அவங்க ஜெனியூனாக கூட சொல்லியிருக்கலாம், கஷ்டப்பட்டு டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படி இருந்தாலும் அவங்க நம்மளால் அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதுதான் சொல்லுது. ஓகே, மாடல் அதுதான் சொல்லுது சரிங்களா. இப்படி கிராஸ் வேலிடேஷன் செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து எல்லா செட் ஆஃப் சாம்பிள்ஸும் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கிராஸ் வேலிடேஷன் 5ங்கிறது ஒரு ஜென்ரல் செட் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் டெஸ்டிங்கான அக்யூரசி. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பெர்செப்ட்ரான் கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் மாடல் வந்து எல்லா கிராஸ் வேலிடேஷன் செட்லேயும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதானே பார்த்தீங்களா, இந்த கடைசி செட் ஆஃப் சாம்பிள்ஸுக்கு வந்து உங்களோட பெர்செப்ட்ரான் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். இதே மாதிரி நம்ம டெசிஷன் ட்ரீ கூட பார்த்துக்கலாம். ஸோ ஒன் திங் டு நோட், சாரி டெசிஷன் ட்ரீக்கு பேர் வந்து டிசிடி, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். ஓகே, ஸோ ஆல்ரைட், டெசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், இப்போ இது மாடலோட பிரச்சனையா அல்லது டேட்டாவோட பிரச்சனையாங்கிறது. நம்ம என்றைக்குமே டேட்டாவை குறை சொல்லவே முடியாது. ஓகேங்களா, ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த சாம்பிளுக்கெல்லாம் வந்து மாடல் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியோ அந்த சாம்பிள் எல்லாத்தையும் வந்து டேட்டா செட்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவங்களே ஒரு டேட்டா செட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பண்ணி பார்த்தீங்களா என்னோட மாடல் என்னோட டேட்டா செட்டில் 100% அக்யூரசி கொடுக்குதுங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒழுங்காக கிளாஸிஃபை ஆகாத சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாமல் தூக்கி போட்டிருப்பாங்க, தூக்கி போட்டுட்டு இதுதான் என்னோட டேட்டா செட்டுங்கிற மாதிரி போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒரு சாம்பிள் வரும்போது மாடல் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸை நம்ம வந்து இது பண்ண முடியாது. இருந்தாலும் ஹியூமன்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி சர்வே எடுக்கும்போது சில நேரம் இந்த மாதிரி சில பேர் பொய் சொல்லுவாங்க, சில நேரம் உங்களுக்கு சர்வே வந்து யாராவது கேட்கும்போது வேணுக்குனே வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒன்று ஒன்று ஒன்றுன்னு நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகஸு. நிறைய டைம் வந்துன்னா
இந்த மாதிரி தேவையில்லாத சர்வே ஃபில் பண்ண சொன்னால் 1 2 3 1 2 3ங்கிற மாதிரி ஃபில் பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், அல்லது மேபி ஒரு ஜென்யூனான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிராஸ் வெலிடேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத லைவாக பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். லேர்னிங் கர்வ்ங்கிறது உங்கள் மாடல் வந்து எப்படி வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மாறும்போது அது எப்படி வந்து ட்ரைனிங் செட் அக்யூரஸியும் டெஸ்டிங் செட் அக்யூரஸியும் அல்லது லாஸோ எப்படி மாறுதுங்கிறத நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறதுனா, இந்த பிளாட்டிங் லேர்னிங் கர்வ்ஸ்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்குது எஸ்கேலேண்டில். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் இருக்குது, அந்த கோடை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரை பண்ண நிறைய எரர் வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாடல் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே வந்து டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டு அதுவே வந்து கிராஸ் வெலிடேஷன் எல்லாமே பண்ணி உங்களோட மாடல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு லேர்னிங் கர்வாக கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த லேர்னிங் கர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலோட லேர்னிங்கை வந்து அவங்க பிளாட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சாம்பிள்ஸ் அதிகமாகும் போது உங்கள் மாடலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ட்ரைனிங்லேயும் கிராஸ் வெலிடேஷன்லையும் எப்படி மாறுதுங்கிறது, அப்புறம் வந்து அதே தான், ஸோ நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சாம்பிள்ஸ் ஏறும்போது உங்களோட ஃபிட்டிங் டைமும் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சாம்பிள்ஸ் வந்து ஃபிட்டிங் டைம் ஏறும்போது உங்களோட ஸ்கோர் ஏறுதா. ஸ்கோருங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட அக்யூரசி. ஓகே, ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் ஏறும்போது ட்ரைனிங் அக்யூரசி ஏறுதா, நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் ஏறும்போது ட்ரைனிங் லாஸ் வந்து இறங்குதா, அதாவது மாடலோட எரர் வந்து இறங்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்கேலனில் கொடுத்துருக்க லேர்னிங் கர்வ் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக தெரில, பட் ஜென்ரலாக நீங்கள் ஒரு டீப் லேர்னிங்கோ அல்லது மெஷின் லேர்னிங் மாடலுக்கோ நீங்கள் லேர்னிங் கர்வ் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லேர்னிங் கர்வ் வரும். ஓகே, ட்ரைனிங்கோட எரர் எப்படி இறங்குது, வேலிடேஷனோட எரர் எப்படி இறங்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அக்யூரஸியும் ஒரே பிளாட்டில் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து மேபி ஹைட்ரேஷன் போக போக ட்ரைனிங் அக்யூரஸி எப்படி ஏறுது, வேலிடேஷன் அக்யூரஸி எப்படி ஏறுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான லேர்னிங் கர்வ், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் மாடல் பற்றி நல்லதே பார்த்தாச்சு. மாடல் வந்து லேர்ன் பண்ண பேராமீட்டர்ஸை எப்படி விஜுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் பண்ணும்போதே நம்ம நிறைய இன்னும் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ பெனல்ட்டி, ஆல்ஃபா, இதெல்லாம் வந்து உங்கள் மாடல் ஓவர் ஃபிட் பண்ணும்போது கொடுக்குறது. இதை பற்றி ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்டர்செப்ட் வேணுமா அல்லது உங்களோட பயாஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். பூலியன் வேல்யூ வந்து இது. ஓகே, இன்டர்செப்ட் பயாஸ் நீங்கள் கொடுத்தும் ட்ரெயின் பண்ணலாம், பயாஸ் இல்லாமையும் ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, ஸோ பயாஸுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மாடலில் வர இந்த பீட்டா ஜீரோ அல்லது உங்களோட தீட்டா ஜீரோ பேராமீட்டர். ஓகே, அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் எவ்வளோ நேரம் உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுங்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப்பிங் க்ரைட்டீரியன். ஓகே, ஸோ மாடல் வந்து எப்போ வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லி, ஓகே, ஸ்டாப் பண்ணுறது, ட்ரைனிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது. அப்புறம் ஷஃபிளிங். ஓகே, ஸோ ட்ரைனிங் டேட்டா வந்து ஷஃபிள் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுமாங்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. ஓகே, டேட்டா செட் பிரிக்கும்போது ஷஃபிள் பண்ணுறது வேறு, ஒவ்வொரு ஈபாக்குக்கும் உங்களோட டேட்டாவை வந்து நீங்கள் ஷஃபிள் பண்ணுங்கிறது வேறு. ஓகே, ஸோ மேபி ஒவ்வொரு ஈபாக்குங்கிறது உங்கள் டேட்டா வந்து மொத்த டேட்டா செட்டையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுச்சு, ஒரு புக்கை ஒரு டைம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி. அப்பையும் கூட நீங்கள் வந்து டேட்டா செட்டை ஷஃபிள் பண்ணிக்கலாம் வித்தின் த ட்ரைனிங் செட், அதாவது ட்ரைனிங் செட் உள்ளாருக்கே இந்த ஷஃபிளிங் நடக்கும். ஓகே, ஓகே, அப்புறம் வந்து இதெல்லாம் மற்றதெல்லாம் இருக்குது, எனக்கு நிறையா தெரியல. ஓகே, ஸோ நீங்களே படித்து பாருங்கள். ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறது உங்களோட டேட்டா வந்து ஷஃபிள் பண்ணுறதுக்கான ரேண்டம் ஸ்டேட். ஓகே, ஸோ சேம் ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் மாடல் கிடைக்கும். இயர்லி ஸ்டாப்பிங்கிறது உங்கள் மாடல் வந்து ஓவர் ஃபிட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுதான் இயர்லி ஸ்டாப்பிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். சிலது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிலதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஓகே, ட்ரெயின் பண்ண பிறகு நமக்கு மாடலோட பேராமீட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும், இன்டர்செப்ட் கிடைக்கும், நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் கிடைக்கும், நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க, ட்ரெயின் பண்ண பிறகு அதில் லேர்ன் பண்ண பேராமீட்டர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களோட மாடலோட இந்த தீட்டா அல்லது பீட்டா வேல்யூஸ். ஓகே, ஸோ நீங்கள் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லேயும் பெர்செப்ட்ரான்லேயும் நீங்கள் ஒரு மாடல் பேராமீட்டர் தீட்டா நீங்கள் லேர்ன் பண்ணீங்களே, அந்த தீட்டாவோட வேல்யூஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ரெகுலர் பேராமீட்டர்ஸ் அல்லது வெயிட்ஸ், இது வந்து உங்களோட பயஸ் தீட்டா ஜீரோ. ஓகே, ஸோ இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது தெரிஞ்சிச்சு. இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் நம்பராக இருக்குது. நானும் யோசிச்சு பார்த்தேன், எப்படி வந்து உங்களுக்கு வெயிட்ஸ் வந்து ரியல் நம்பராக தானே இருக்கணும், எதனால் வந்து இது மாதிரி இப்படி ஒரு நம்பராக இருக்குது, ஸோ இன்டிஜர் நம்பராக இருக்குது ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து ரியல் நம்பராக இருந்துச்சு.
பட் பெர்செப்ட்ரானில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ எல்லாமே வந்து இன்டீஜர் நம்பராக இருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், இது ஏன் வந்து வெறும் இன்டீஜர் நம்பரை லேர்ன் பண்ணுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த பெர்செப்ட்ரானில் நம்ம பார்த்த தியரி வந்து ஞாபகம் வந்துச்சு. பெர்செப்ட்ரானில் நீங்கள் வந்து உங்கள் பேராமீட்டரை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெர்செப்ட்ரானில் வந்து நம்ம பேராமீட்டர் அப்டேட் பண்ணும்போது மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆகும்போது மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி அப்டேட் பண்ணும்போது இந்த ஆல்ஃபாங்கிற இந்த லேர்னிங் பேராமீட்டர் பார்த்தீங்களா, லேர்னிங் ரேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் டோட்டலாக, இது தேவையே இல்லைங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்படி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா உங்களோட சேஞ்சஸ் வந்து எதை பொறுத்து அப்படின்னா வெறும் இந்த ஒய் வேல்யூவையும் இந்த எக்ஸ் வேல்யூவையும் பொறுத்து தான். சரிங்களா, ஒய் வேல்யூங்கிறது உங்க நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிடிக்ஷன், இந்த எக்ஸ் வேல்யூங்கிறது நீங்கள் கொடுத்த இன்புட். ஓகே, ஸோ இன்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் நம்பர். சரிங்களா, ஸோ இப்படி இருக்கிற இந்த இன்டீஜர் நம்பரை வெயிட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஒய் வேல்யூ வந்து மேபி 0 1 இருக்கலாம் அல்லது -1 1 இருக்கலாம். ஆனால் மெயினாக உங்களோட வெயிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் இதில் என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸு தான், உங்களோட இன்புட் தான். ஓகேங்களா, ஒய் எதை சொல்லணும்னா எந்த டைரக்ஷனில் அப்டேட் பண்ணலாம், மைனஸில் பண்ணலாமா ப்ளஸில் பண்ணலாமா, எந்த டைரக்ஷன்லங்கிறத சொல்லுவோம். பட் எவ்வளோ அப்டேட் பண்ணுங்கிறது உங்களோட எக்ஸ் வேல்யூவை பொறுத்து தான். உங்கள் டேட்டா செட்டில் எக்ஸ் வேல்யூ எல்லாமே வந்து இன்டிஜர் நம்பராக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற பேராமீட்டர்ஸும் வந்து இன்டிஜராக இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள் வெயிட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இன்டிஜராக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கம்மியான ஸ்பேஸ் மட்டுமே போதும். ஃப்ளோட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நிறைய பிட்ஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணணும், அது வந்து ஒரு விஷயம். அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். உங்களோட லீனியர் மாடல் இந்த பெர்செப்ட்ரானில் இந்த இன்டிஜர் வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மி டைம் தான் எடுக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிறது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் ஒரு டேட்டா செட்டை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா பெர்செப்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே இன்டிஜர் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸ்டோரேஜும் உங்களுக்கு கம்மி, தியரிட்டிக்கலாக வந்து உங்களோட கம்பிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்டிஜர் மல்டிப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் வந்து டி என் ஐட்டர் இதெல்லாம் வந்து சில பேராமீட்டர்ஸ். ஸோ டீங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் அப்டேட்டட், வெயிட் அப்டேட்ஸ் பர்ஃபார்ம் டியூரிங் த ட்ரைனிங், அதாவது எத்தனை வெயிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இத்தனை வெயிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு டியூரிங் த ட்ரைனிங் மொத்தமாக, மேபி அத்தனை டைம் அப்டேட் இருக்குது, நம்பர் ஆஃப் வெயிட் அப்டேட்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை வெயிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு, எத்தனை வெயிட்ஸ் கிடையாது எத்தனை தடவை. ஓகே, நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன்ங்கிறது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் டு ரீச் டு த ஸ்டாப்பிங் க்ரைட்டீரியன், அதாவது உண்மையிலே எத்தனை ஹைட்ரேஷன் வந்து உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு, 12 ஹைட்ரேஷன் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பேராமீட்டர், மாடல் பேராமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு மைனஸ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது, எல்லாமே ரியல் நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது, எல்லாமே வந்து இன்டிஜர் நம்பராக இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன மீனிங், ப்ளஸில் இருந்தால் என்ன மீனிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மைனஸில் இருந்தால் அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் பர்டிகுலர் டுவர்ட்ஸ் அ கிளாஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இன்டர்செப்ட் இங்கே பார்க்குறோம், இன்டர்செப்ட்ங்கிறது உங்களோட பயஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதும் உங்களோட இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே மாறிட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கும் பெர்செப்ட்ரானுக்கும் உள்ள தியரிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் ப்ளஸ் அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இது இல்லாமல் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம என்ன என்ன மாடல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாங்கிறத இங்கேயே பார்த்துடலாம். ஸோ என்னென்ன மாதிரி மாடல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ், இதை வந்து மல்டி கிளாஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாம், கோஎஃபிஷியன் வந்து உங்களோட பேராமீட்டர்ஸ், இன்டர்செப்ட், நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த டீங்கிற அந்த பேராமீட்டர் இதில் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே நைஸ், ஸோ சூப்பர் டேட்டா செட்ங்க. நீங்கள் வந்து நிறைய இதில் வந்து ரன் பண்ணி இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணுமா அல்லது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுமாங்கிறது அப் டு யூ சாய்ஸ். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் டேட்டா செட் பார்த்தோம், நீங்களும் இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் எஸ்விஎம் பற்றி அல்லது நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ டில் தென் பாய் பாய், டாடா.